சாதிச்சார். நரகத்வாரம் நரகச்சேதம் துவாரம் நாசனம் ஆத்மனா காம க்ரோத சதா லோபா தத்மாவேதத்ரயம் ஜஜேது. கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அப்பா, நரகத்துக்கு வழி என்ன மூணு அப்படின்னா அது என்ன பண்ணணும்? நாசனம் ஆத்மனா, நம்ம எல்லாம் அழிக்கக்கூடியது. என்ன மூணு வழி அப்படின்னா காமம். காமம் இருக்க இது ரொம்ப கொள்ளாது. ஆளை காம் தான் இஷ்டப்பட்டது கிடைக்காதுமானா காமா குரோதா அப்படின்னு சொல்லி ஒரு குரோதத்தை கோபத்தை உண்டு பண்ணும். அப்புறம் கோபத்தில் விட்டு அப்புறம் சண்டை வந்து கடைசி உள்ள உண்டு பண்ணும். குரோதான் மோகோபஜாயின்னு வரைக்கும் சாதிக்கிறார். காமஹா குரோதா, காம நிறைய வராதுமானா நமக்கு கோபம் வருதோ இல்லையோ அதுவும் மகா பொல்லாது. இது ரெண்டுக்கும் காரணமா இருக்கிறது லோகம். தெரிஞ்சா ஒரு வஸ்துல பேராசை வச்சுட்டா கண்டிப்பா அது அடையணும்னு ஆசை வந்துடும். ஆசை வந்ததுனாக்க கிடைக்காதவனா கோபம் வரும். ஆக இந்த ஆசையும் முதல்ல அடக்கணும். அதெல்லாம் அடக்கிறதுக்கு எது வழி அப்படின்னு கேட்டா இந்த பாதுகையை தியானம் பண்ணமே யாகல் அது என்ன பண்ணும்? நரகத்துக்கு வழியா இருக்க முடியாத காம குரோத லோகங்களை அடைக்கப்படும் ஒரு வழியா அடைக்கிவிட்டா நாம் நல்வழி உபாயங்களை செய்து நல்வழியில எம்பெருமான் அடைவதற்கு முடியும். அதுக்கு சாதகமாக இருக்கும். அதனால ஏதேரிமுக்தௌந்தேய தமோத்வாரை திரிபின்னர ஆச்சரத்யாத்மனஸ்ரேய ததோ யாதி பராங்கதியம். ஆக காம குரோத லோக மோகங்களை எவன் ஜெயிச்சானோ என்ன இது நரகத்துக்கு வழி போன்றது. இவைகளை ஜெயிச்சுட்டானே யாகில் அவன் நல்ல சேயத்தை பரமபதத்தை அவன் அடைவான் அப்படின்னு கண்ணனையே சாதிக்கிறான். அதனால இந்த பாதுகை என்ன பண்றது? நிறைய துவார நிவாரணார்களாவா, நிறையத்துக்கு நரகத்துக்குள்ளே நுழைவதற்குரிய கோட்டை வாசலுக்கு சாப்பா போடுறதுக்கு குழந்தடி மாதிரி யானை போட்டு முட்டி தள்ளினாலும் கூட கதவை திறக்க முடியாது. அப்ப ஏற்பட்டது எல்லாம் நீ இருக்க அனபாய பதாதி ரோஹிணிவா. அல்லது இதெல்லாம் எதுக்கு? நீ எப்பேற்பட்டவள்? சிவகுண்டம் எங்க இருக்கு? மேல இருக்கு. நாமெல்லாம் ஆத்துல மேல வர்றதுக்கு என்ன பண்றோம்? ஏணி வச்சுதானே ஏறணும். அதே மாதிரி இது ரொம்ப உயரமான இடத்துக்கு சரியான ஏணி நீ பாதுகா தேவி நீ தான். ஆக அனபாய பதாதி ரோஹிணி தான். ஏணி மேல ஏறினா பாதி தூரம் போனா கீழே கொஞ்சம் வழுக்கி விட்டாலும் சரி, இதாச்சும் தடியும் கீழே விழ வேண்டியதான். ஆனா இந்த பாதுகையார ஏணி எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா அனபாயம். தெரிஞ்சா எந்த விதமான அபாயமும் கிடையாது. பயப்படாம இந்த ஏணியை குடிச்சு நம்ம ஒரு ஊர் மேல ஏறலாம். கீழ் விடுறத விட ஏற்றி விடுவோம் நம்ம. அதனால அனபாய பதாது ரோஹிணிவா மமரங்கேஷ விஹார பாதுகேத்வம். ரங்கநாதனுக்கு விஹாரத்துக்கு காரணமா இருக்க முடியாத பாதுகா தேவியே ஏன்னு கேட்டா ரங்கநாதன் வெளியில கிளம்பினா வெளியில பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போறது பாதுகை தான் அழைச்சிட்டு போறது. அதனால ரங்கநாதன் லீலாய் ஊரில் இருக்கின்ற ரங்கநாதன் மற்றும் பல லீலைகளை புரிவதற்காக வெளியில எழுந்திருந்தானே யாகில் இந்த பாதுகை அழைச்சிட்டு போறது. அதனால விகார பாதுகைன்னு சொன்னான். விளையாட்டுக்கு எம்பெருமான் சௌரியமா பொழுது போக்குறதுக்கெல்லாம் தான் காரணமாக இருக்கு. அப்ப ஏற்பட்ட பாதுகையே நீ என்ன காப்பாத்து என்று நீ என்னை காப்பாற்றுறதுக்கு சரியான உபாயமாக இருக்கே என்று சந்தோஷப்படுறான். அதனால பாதுகையினுடைய கடாட்சம் இருந்ததுனாக்க நாம் எதையும் பெறலாம். பாதுகை யாரு? ஆழ்வார் தானே பாதுகை. அதனால ஆழ்வாருடைய கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவர்களுடைய மனங்கள்லாம் கெட்ட வழியில நமக்கு செல்லாது. அவளுக்கு நரகங்கிறதே கிடையாது. பரமதுமாறு கண்டிப்பா இருக்கும். இப்படியாக பாதுகையினுடைய சுரூபம் எத்தகையது என்பது ரெண்டு ஸ்லோகங்களால சுவாமி ஜெய்சிகன் வர்ணிச்சாச்சு. அதற்கு மேல சரணாகத சார்த்தவாக சீலாம் ஸ்ருதி சீமந்த பத பிரசாத மார்க்காம் அதிரங்கம் உபாஸ்மகே முராரே மகனீயாம் தபனீய பாதுகேத்வாம் சரணாகத சார்த்த வாகசீலாம் ஸ்ருதி சீமந்த பத பிரசாத மார்க்காம் அதிரங்கம் உபாஸ்மகே முராரே மகனீயாம் தபனீய பாதுகே ஸ்வாம். பாதுகே
நீங்க பேர் பட்டவர் பல பலப்பா ரங்கநாதன் திருவடியில தங்கம் ஜொலிக்கிறது, தபனீய பாதுக, தங்கமயமான பாதுக. எப்பேற்பட்டது மகனீயம், எல்லாரும் திருவடிய சேவிச்சுக்கிறது காது நடக்காது சரிங்களா. அப்படி கொண்டாடக்கூடியது, எல்லாரோலையும் போற்றக்கூடியது, அப்பேற்பட்டது பரம பூஜ்யமாக இருக்கக்கூடியது தபனீய பாதுகே. அப்பேற்பட்ட பாதுகே நீ துவாம் உபாசனே, உன்னை நான் உபாசனம் பண்றேன் அப்படின்னா பாதுகா விஷயமாக நான் பக்தியை பண்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டார், நீ எப்பேற்பட்டவ தெரியுமோ, சரணாகத சார்த்தவாக சீலாம். சரணாகதா, சரணாகதால் எம்பெருமானே சரணம், என்னால என்ன சம்சாரத்தில் உழந்து கஷ்டப்பட முடியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும், மறுபடியும் ஜென்மம் எடுக்காமலாவது என்னை காப்பாற்றேன் அப்படின்னு எம்பெருமானிடத்தில் யார் வந்து பிரபத்தி பண்ணுகிறார்களோ அவர்கள். எம்பெருமான் சுலபமாக காவேரி மத்தியத்தில் இருக்கு அப்படின்னால கூட்டம் கூட்டமாக வந்து சரணாதி பண்ணுறா எம்பெருமானிடத்தில் ரங்கநாதனிடத்தில். அந்த காலத்தில் ஆச்சாரியெல்லாம் கூட கோவிலில் தான் அநேகமாக அர்ச்சாவுக்கிறதுல கோவிலில் தான் வந்து பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணுற வழங்க. அதனால் சரணாகத சார்த்த பிரபந்தாளா பிரபத்தி பண்ணுறதுக்கு அவர்களுடைய கூட்டம் இருக்கு. அவர்களெல்லாம் வாக சீலாம், அவர்களாம் அழைச்சிட்டு போகக்கூடிய நல்ல சபாவம் உடையவர். ஆக சரணாதிகளுக்கெல்லாம் பிரபுத்தி பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டி எம்பெருமானத்தில் அழைச்சிட்டு போகிறவள் நீ. ஆக பாதுகாதேவனுடைய கருணை இருந்தால் அழகாக ரங்கநாதனிடத்தில் நாம் பிரபுத்தி அனுஷ்டானத்தை பண்ண முடியும். நீ எப்பேற்பட்டவள், ஸ்ருதி சீமந்த பத பிரதாசமாகாம். ஸ்ருதி, ஸ்ருதினா வேதம், வேத மாதா தெரிஞ்சா. அவளுடைய சீமந்த பதம் அப்படின்னு கேட்டோம்னாக்க சீமந்த் மேலே இருக்கக்கூடியது ஸ்ருதிக்கு, அது தலை. தலைங்கிறது வேதாந்தமாகிற உபனிஷத்துக்கள். ஆகினால ஸ்ருதி சீமந்த பதம்னா வேதத்தில் இருக்க முடியாத உபனிஷத்துக்கள். அவைகளெல்லாம் பிரதாசமார்கான், அவைகளெல்லாம் அழகுபடுத்துவதற்கு நீ ஒன்ன விட்டா வேற ஒத்தரும் இல்லை. ஏன்னு கேட்டா ஸ்ருதியாகிற பெண் தெரிஞ்சா ஸ்ரீலிங்கத்தில் சாய்க்கிறார். அவளுக்கு சிரசு, அந்த சிரசை தினந்தோறும் பெண்கள் என்ன பண்ணுவா, தலையை வாரிப்பா. தலையை வாரிப்பேன்னா வகுடு எடுத்து தலையை வாரிப்பா சீப்பால இல்லையா. அதுபோல இந்த பாதுகை என்ன பண்றது, அந்த ஸ்ருதியாகிற தேவிக்கு பாதுகையால் பாதுகை தானே வகுடு எடுத்து கொடுக்கும் போல் என்ன. அப்படி ஸ்ருதியாகிற தேவிய அலங்கரிப்பதில் ரொம்ப ஈடுபாடு உடையவள் இந்த பிராட்சி. ஆறு பாதுகா தேவி ஸ்ருதி சீமந்தபத பிரதாசனார்கள் அதிரங்கம் உபாஸ்மகே முராரேகே. அப்படி இருக்கிறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா சரணாகதால் விஷயத்துல இந்த பாதுகை என்ன என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா வியாபாரிகள் மாதிரி. வியாபாரிகள் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு தேங்காயோ சாமான்களோ வேலையெல்லாம் நமக்கு கொடுப்பான் இல்லையா வியாபாரி. அதுபோல சரணாகதால் இருக்காத அவளுடைய சுரக்ஷா பரம் இருக்கோ இல்லையா, தன்னைத்தான் காத்துக்கொள்வதுங்கிற பரம், அந்த சுமையை முடிக்க முடியாமல் தாங்க முடியாமல் இருக்காவா. அப்புறம் அவளுடைய பூர்வீக கர்மாக்கள், கோடிக்கணக்கான ஜென்மம் கொடுத்த கர்மாக்கள்லாம் இருக்கோ இல்லையோ, இந்த கர்மாக்கள்லாம் இருக்கு. இந்த பாதுகாதி என்ன பண்ணுறா, அந்த சுரக்ஷாதாரம் அவளுடைய கர்மாக்கள் இவைகளெல்லாம் தான் சுமந்து ஏன்னா சார்த்த வாக செய்யலாம்தான் தெரிஞ்சா. ஆக சரணாகதாவுடைய கூட்டத்தை தான் சுமப்பவள் இவள், அவளையே சுமக்கிறா. அவளுடைய பாபங்கள் இருக்கேன் அதெல்லாம் மோட்சத்துக்கு தடையா இருக்கு. தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய முடியாம தன்மை இருக்க அந்த சுரக்ஷா பரம்ன்றது, அந்த பாரத்தையும் கோடிக்கணக்காத ஜென்மத்தில் பண்ண கர்மாக்களையும் அப்பேற்பட்ட அந்த சுமைகளெல்லாம் தான் சுமந்துக்கிறார். தான் அதை வாங்கிட்டு இவாளுக்கு மோட்சமான பலத்தை கொடுக்குறான் புரிஞ்சா. சுலபமா காசை வாங்கிட்டு தேங்காயை கொடுப்பது போல இவள் எல்லோருடைய பரத்தையும் ரக்ஷா பரத்தையும் அவனுடைய கர்மாக்களையும் தான் வாங்கிட்டு உசந்துதான உயர்ந்த மோட்சத்தை ஒரு பதார்த்தத்தை நமக்கு கொடுக்குறான். ஆக இவ மோட்ச வியாபாரி,
மோட்சத்தை விற்கிறவா மோட்ச வியாபாரி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட உன்னை அதிரங்கம் உபாஸ்மகே முராரேகே, எங்க தனியா பிரிஞ்சு நான் சேவிக்கல. தெரிஞ்சா இந்த ஹனுமான உபாசனம் சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கு உண்டு, ஹனுமானை தனியா கொண்டாடுறது இல்லை. புரிஞ்சா ராமனோட சேர்த்துதான் ராமபக்தனாகிய ஹனுமானை கொண்டாடுற வழிய. ஹனுமான் தனி கோவில் இருந்ததுனாக்க அந்த இடத்துல பிரணயகாந்திகள் போற வழக்கம் கிடையாது. புரிஞ்சுதா? அது போல பாதுகையா இருந்தாலும் பாதுகையை தனியா சேவிக்கல சுவாமி தேசியம். அது இரங்கம் அப்படிங்கிறார். அங்க ரங்கத்துல எம்பெருமானுடைய திருவடிக்கு நேருக்குண்டான பாதபீடத்தில் எழுந்துள்ள கடவுளே வழி. அந்த பகவத் ரங்க சாநித்தியம் இருக்கிறது மாதனுடைய சாமி. அப்பேற்பட்ட அதிரங்கம் உபாஸ்மஹே முராரேஹே, அவனும் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் முராரி. நம்முடைய தேவைகள் எல்லாம் சாப்பிடும் எடுத்துருக்கோம் கலைக்கிறவன். ஆகினால சத்ரு விரோதியா இருக்க முடியாத ரங்கநாதனுடைய பாதபீடத்தில் இருக்க முடியாத அந்த எல்லாராலும் கொண்டாடத்தக்கதான அந்த தங்க பாதுகைய உபாசனே நாம் உபாசனம் பண்ண வருவோம் அப்படின்னா நானும் என்னை சேர்ந்தவாறு எல்லாரும் உபாசனம் பண்ணுவதாக இருக்கும். ஆக பாதுகாதேவியானவர் நம்முடைய கஷ்டங்களை பாபங்களை எல்லாத்தையும் தான் சுமந்து அவைகளெல்லாம் தூக்கி எரிஞ்சுவிட்டு நமக்கு மோட்சமாகற உதர்ந்த பதார்த்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையுடையவள். அதனால் அவள் மோட்சதாத்ரி, நமக்கு மோட்சத்தை பற்றி வேணும்னு சொன்னால் பாதுகாதேவி உபாசனம் பண்ணால் போகும் அப்படின்னு பாதுகாதேவியினுடைய பெருமையை வசந்த பலத்தை கொடுக்குறவள். கேவலம் அதுக்கு முன்னாடி தர்மருத்ராஜி பட்டத்தை கொடுக்குறவாள் மாதிரி அதில் சசாதிச்சாச்சு. அதை விட வசந்த பலமான மோட்சத்தையே கொடுக்குறவள் பாதுகாதேவின்னு சாதித்தார் இந்த ஸ்லோகத்தில். இகையே பவதீம் பஜந்தி பக்தியா கேசவபாதுகே நியுக்தாஹ கதயாம்பதிரோஹிதம் திருதீயம் நயனம் த்ரீணி முகானி வாக்மேதாம். இகையே பவதீம் பஜந்தி பக்தியா கிருதினஹ கேசவபாதுகே நியுக்தாஹ கதயாம்பதிரோஹிதம் திருதீயம் நயனம் த்ரீணி முகானி வாக்கிமேதாம். புண்ணியசாலிகளா இருக்கிறவா என்ன பண்றா அப்படின்ட்டா பக்தியா துவாம் பஜந்தி. சரிங்களா? பக்தியிலே நியுக்தாக என்ன கிருஷ்ணா கிருஷ்ணா புண்ணியசாலிகள் அவர்கள் பாதையில் இருக்க முடியாத பக்தியின் காரணமாக தூண்டப்பட்டு அதன் காரணமாக தினந்தோறும் கோவிலுக்கு போய் பாதுகாதேவியை ரங்கநாதனோடு சேவிச்சுட்டு வராங்க. பாதுகாதேவியை சேவிச்சா அது பின்னே என்ன சொன்னோம், ஒரு எல்லா ருத்ரப்பட்டம் பிரம்மப்பட்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்னு சொன்னோம் இல்லையோ. அதனால கண்டிப்பா பாதுகாதேவியை சேவிச்சா அவளுக்கு பிரம்மப்பட்டம் கண்டிப்பா கிடைக்கும், ருத்ரப்பட்டங்கள்லாம் கிடைக்கும். அவ ஆசைப்பட்டாலே ஆகிரும். அப்படி ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் ரங்கநாதனுக்கு வந்து கைங்க பண்ணிட்டு இருக்கா, பாதுகாக்கியம் பண்ணிட்டு இருக்கா, அவள்லாம் ஆறு தெரியுமா அப்படின்னு கேட்டாள். அவள் தான் எல்லாம் பிரம்மாக்கள் ருத்ராக்கள் ருத்ரன் அவள் தான். ஏன்னு கேட்டா அவள்லாம் இப்போ பிரம்மருத்ராளா இருக்கா, அடுத்த கல்பத்திலேயே நாமே பிரம்மாவும் ருத்ராவும் அந்த பட்டத்துக்கு வரணும்னு ஆசை வாழ்க்கை. அதுக்காக ஒரு மதில ஒரு கொண்டு தெரிஞ்சா இங்க பாதுகாதேவியை உபாசனம் பண்றதுக்காக வந்திருக்கா, நெத்தியம் சேவிக்கிறா, கைங்கரியங்கள்லாம் பண்றாள். அப்படியா? அப்படியானாக்க அவளுக்கு நெத்தியில கண்ணை காணும், தலை நாலு தலை இருக்குமே, ஒரு தலை தானே இருக்கு, மூணு தலைய போச்சியே காணுமே, பின்ன அவளே வந்து இங்க கைக்கறி பண்றான் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டாரன். திரோஹிதம் திருதீயம், அந்த மூணாவது கண்ணு இவாளுக்கு எல்லாம் எங்க போச்சு? உன்னை சேவிச்சா பிரம்மப்பட்ட திருவிடம் கிடைக்கும் தெரியுது எங்களுக்கு. அப்போ இருக்கிறவாளெல்லாம் அதுக்காக தான் வந்திருக்கான்னு தெரியுது. அப்போ அந்த மூணாவது கண்ணை காணுங்க கைக்கறி பண்றவளுக்கு, அதே மாதிரி நாலு தலையை காணும், மூணு தலையை காணும், ஒரு தலைதான் இருக்கு. நயனம் திரீணி முகா நிவாகி மேகம், இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கலாம். அதனால ஐகமான பலத்தை விரும்புறவா, பிரம்மபட்டத்தையோ ருத்ரபட்டத்தையோ விரும்புறவா யாரு அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த ஆலயத்துல கைங்கரியம் பண்றவா அந்த அவாளே பிரம்மருத்ராதிகளே மேன்மேலும் தன்னுடைய ப்ரமோஷனுக்காகவும் வரலாம். தெரிஞ்சா ருத்ரனா இருக்கிறவன் பிரம்மவட்டம் கிடைக்கணும்னு வரலாம் இல்லையா?
பிரம்மகுண்டத்தில் இருக்கிறவன் மறுபடியும் உலகத்தில் நான் ஆளணும்னு கேட்கலாம். அது பிராமங்கிற புராணம் சொல்றது, ஆலயத்தில் கைங்கரியம் பண்ணமானாக்க அவளுக்கு கண்டிப்பாக பிரம்மருத்ராஜ ஸ்தான பிராப்தியே பெருமான அனுகிரகிப்பான். பிரம்ம ருத்ர இந்திர வன்னி இந்து திவாகரம் அனுகிரகாக சச்சக்தி அதிஷ்டிதாக சந்தா மோதந்தே திவி தேவதாக என்று. ஆக தேவர்களெல்லாம் பாதுகாதேவியை புரஸ்காரம் பண்ணி அவள் பிரம்மபட்டம் ருத்ரபட்டம் இந்திரபட்டம் அக்னியாகவோ இந்துவாகவோ அதாவது சந்திரனாகவோ சூரியனாகவோ இம்மாதிரியான அதிகாரி புருஷாளாக அவரெல்லாம் ஆகி பிரசித்தமான நிலையில இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் வராள் அப்படின்னு சொல்றாள். தெரிஞ்சுதா இந்த இடத்துல இன்னொரு நிமிஷம் கருத்து சொல்லலாம். என்னன்னு கேட்டோம்னாக்க, யாரு இங்க ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்றாளோ எம்பெருமானுக்கு பாதுகா கைங்கரியம் பண்றாளோ அவள்லாம் என்ன அந்த பலத்தை அபேட்சிக்கிறவாளுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். தெரிஞ்சா நேர் எதிரடியா பாவம் கொள்ளலாம். இப்ப இருந்தது ஏன் கேட்டோம்னா அவளுக்கே மூணு கண்ணு மூணா கண்ணு இல்லை மற்ற மூணு தலைகள் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான்கிட்ட வந்து பாதையை உபாசனம் பண்றவாளுக்கு இந்த அல்பமான ஐஸ்வர்யம் பிரம்மபட்டம் உத்தப்பட்டமா ருஜிக்கும் வாளுக்கு இல்லையா, அது ருஜிக்காத வாளுக்கு. ஆகையால அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த எம்பெருமானுடைய தொழில கைங்கறி பண்ணிட்டு இருக்குமோ இல்லையோ, இதுவே பிரம்மருத்ர பட்டங்கள் கிடைச்சா எவ்வளவு பெரும் பாக்கியமோ அந்த பாக்கியத்தை விட இது உசந்தது ரங்கநாதனுக்கு பாதிரிக்கு கைங்கரியம் பண்றது இல்லையா. அதனால அவ வேற ஒன்னும் விரும்பல, அதனால அவளுக்கு மூணாவது கண்ணும் இல்லை மூணு தலையும் இல்லை என்ன அப்படின்னு சுவாமி ஜெயசந்திர உள்ள மாதிரிதாருன்னு அப்படியும் கொள்ளலாம் இல்ல. இகையே பவதீம் பஜந்தி பக்தியா கிருதினா கேசவ பாதுகே நியுக்தா. பாதுகா பக்தியினாலே ஏவப்பட்டவர்களாய் எவர்கள் பாதுகை உபசப்பணம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் பிரம்மபட்டத்தையோ அல்லது ருத்ரபட்டத்தையோ விரும்ப மாட்டார்கள். ஆகினால பிரம்மருத்ராதிகளும் இங்கே வருவா, ஆனால் இப்போ இருக்கிறவாள்லாம் அதை விரும்பாதவா தாத்திரியம் போடுது. ஆகினால பிரம்மருத்ராதி பட்டத்தை விட பாதுகா கைங்கரியம் சன்னிதியில் பண்றதுக்கு மிக உசந்தது அப்படின்னு சாதித்தா இருக்க. மதுவைரி பரிகிரகேஷு நித்யம் சமயாத்தும் மணிபாதுகே சமேதா ததபி சமசேனகிம் பரேஷாம் திரிதசாதீஸ்வர சேகரே நிவேசம். மதுவைரி பரிகிரகேஷு நித்யம் சமயா தும் மணிபாதுகே சமேதா சதவி சமசே நகிம்பரேஷாம் திரிதசாதீஸ்வர சேகரே நிவேசம் அப்படின்னார். மதுவைரி பரிகிரகேஷு நித்யம் சமயாத்வம் மணிபாதுகே சமேதா. சரியா மணிபாதுகே நீ எப்படி இருக்க, எம்பெருமானுக்கு பெருமாள் வீதியில் எழுந்தாலும் ஆராதனை காலத்திலையும் சமர்ப்பிப்பான், கொடை சமர்ப்பிப்பான், சாம்பரம் சமர்ப்பிப்பான், இந்த இதெல்லாம் உண்டு. மதுவைரி பரிகிரகேஷு மதுவைரி ரங்கநாத் மதுவே மது மதுஜித் மதுங்கிற மதுகையிட்ட பாதை பண்ணவன் அவனுக்கு உபச்சாரத்திற்காக எத்தனையோ உண்டு, கொடை சாம்பரம் துர்த்தி இதெல்லாம் நிறையா உண்டு அவனுடைய பரிகிரகங்கள். அதில் எத்தனை பேர் இருக்கா, சங்கன் ஜாகர் சக்கரம் கதை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவனுடைய பரிகிரகம் தான் எல்லாம். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனிலேயே சங்கு சக்கரம் கதை இவைகள்லாம் இருக்கு. திருமேனுக்கு வெளியிலே தாமரம் கொடை கடை இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எம்பெருமானுடைய பரிகிரகங்கள். அதே மாதிரி பரிகிரத்தில் சேர்ந்தவ தான் பாதுகாதேவி இல்லையா, எம்பெருமானுக்கு லீலைக்காக அழைச்சிட்டு போகிறதுக்கு பாதுகாதேவி தயாராக காத்துருக்கு. ஆனால் இந்த பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் அங்கங்கே இருக்கு, சங்கு சக்கரங்கள்லாம் எம்பெருமானுடைய கையில் இருக்கு, என்ன கோமுடி கதையும் எம்பெருமானுடைய கையில் இருக்கு. ஆனால் பாதுகாதேவி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டார், கீழே சமயாத்தம் மணிபாதுகே சமேதா. நீ எப்போதும் பூமியோட சேர்ந்துருக்க, எப்போதும் பூமியில தான் இருக்கா, பெருமாள் நடக்கணும்னா பூமியில தான் நடந்து போ, எதிர்பார்க்காமல் கையிலையோ காலையோ அங்கெல்லாம் இடுப்புலையோ இருக்கணும் அப்படியான இருக்கணும் இப்படி இருக்கணும்னா நீ ஆசைப்படலை போட்டிருக்கீங்க. நீ எப்பேற்பட்டவள், சமயோடு கூடினவள். அதே சமயத்தில் உனக்கு சமயம் இல்லை, தெரிஞ்சுதான் சமயாத்தம் மணிபாதிகன்னு சொன்னால்
ததவி சமசே நக்கிம் பரேகம். தெரியுதா? இந்த இந்திராதிகள்லாம் வராள, இந்திராதிகள்லாம் வந்தா போயிட்டு போறது என்ன? சக்கரத்தாழ்வான் தலையால தான் அவன் தலையை தட்டட்டும், இல்லை பாஞ்சநியாழ்வான் தட்டட்டும், கௌமதியால தட்டட்டும். தெரியுதா? அப்படி அவளுடைய தலையானது அந்த ஆயுதங்களோட போய் சேரலாமோ இல்லையோ? என்ன அவளுக்கெல்லாம் இடமே கொடுக்கறது இல்லையே நீ. தெரிஞ்சா? எவரா இருந்தாலும் நம்ம காரணம் தான் வந்து கொள்ளணும். புரிஞ்சுதா? அதனால உனக்கு அதுல பொறுமை கிடையாது. புரிஞ்சுதோ? இன்னொருத்த இந்த வைபவத்தை எல்லாரும் வந்து என்ன நம்ம காலம் விடுறாங்க அவன் நினைக்கப்படாது. தெரிஞ்சா? எல்லாம் யார் வந்தாலும் பாதுகாட்டா போய் இடிச்சுக்கணும், அவன் தலையெல்லாம் அங்க வச்சுதான் உனக்கு சேவை. புரிஞ்சுதா? பாதிய இடத்துல வந்து விடணுமே ஒழிய செங்குக்கிட்டயோ சக்கரத்துக்கிட்டயோ கதையும் கிட்டயோ ஒருத்தரும் போகப்படாது. புரிஞ்சா? ஏன்னா உனக்கு பொறுமை இல்லை, அவள் அண்ணன் விடுறதுக்கு பொறுமை இல்லை. தெரிஞ்சுதோ? எல்லாரும் உங்க காலங்கள உங்களை இழுத்து போட்டுக்க பெருமாள் திருவடிங்களை இருக்க முடியாது. நீ இருந்துட்டு எல்லாரும் உங்ககிட்ட இழுத்து போட்டுக்கிற போட்டிருக்கீங்க. அதனால நீ க்ஷமையோடு கூடினவளா இருந்தாலும் கூட, அப்படின்னா பூமியோட சேர்ந்து இருந்தாலும் கூட க்ஷமை இல்லாதவள், பொறுமை இல்லாத. தெரிஞ்சா? மற்றவர்களுக்கு இந்த கௌரவத்தை நீ கொடுக்கறதில்லை நீ அப்படி ஏற்பட்டவன். அதே மாதிரி நீ எப்படி இருக்க சமயானதுனால ஸ்ரீதேவியோட பூதேவியோட சேர்ந்திருக்கேன். இந்த உபலட்சணம் சமயாந்தனத்தில் சமந்தான் பூமி பூதேவி பூமிதேவி பூதேவியோட சேர்ந்திருக்கேன். செங்க சக்கராதுக்கெல்லாம் இல்லாதவோட பெருமை உனக்குன்னு ஜாஸ்தி. புரிஞ்சுதா? எங்க போனாலும் கூட தேவி வருவா, கூட வந்தாங்கன்னா நீ தான் பக்கத்தில் இருப்பேன். அங்கெல்லாம் ஏகாந்தமான சமயங்கள்லாம் என்ன ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் கலைஞ்சிட்டு இருக்கிற காலத்திலையும் ஆறு ரூபாய் நீ இருப்பே பக்கத்துல எப்போதும். ஆகினால ஸ்ரீதேவியோட பூதேவியோட இருந்திருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு சமயாங்கிறதுனால. அதே மாதிரி என்ன எல்லாருடைய கிரீடத்தோட சம்பந்தமும் உனக்கு தான் கிடைச்சதுன்னு சொன்னேன். அப்புறம் பகவானுடைய சிரசுல என்ன பலசு இருக்கு. பெருமாள் என்ன பண்றார்? இன்னைக்கு கொண்டை சாத்தின்னு இருப்பார் பாண்டியன் கொண்டை, நாளைக்கு போனா கிரீடம் சாத்தின் இருப்பார், நாளைக்கு போனா இன்னொரு மகுடம் சாத்தின் இருப்பார், இன்னொரு நாளைக்கு போய் சேவிச்சாங்கனாக்க முண்டாசி மாதிரி தர்பன் மாதிரி ஒன்று சாத்தின் இருப்பார். இதை மாதிரி அந்த ஆபரணத்தெல்லாம் மாத்திட்டே இருப்பார். அதுகளுக்கெல்லாம் மாத்தல் உண்டு, பாதியோ உனக்கு மாத்தம் கிடையாது. புரிஞ்சுதா? எங்க போனாலும் வெளியில கிளம்பினா ஒன்னதான் அழைச்சிட்டு போற ஒழிய வேற இன்னொருத்தர் அழைச்சிட்டு போக மாட்டான். உனக்கு இருக்கும் யார பெருமை அத்தகையது. புரிஞ்சா? அப்படின்னு பண்ணும். அப்புறம் திருதேசாதீஸ்வர சேகரே நிவேசம் அப்படிங்கிட்ட திருதேசரன் தேவதைகள், அவர்களுக்கு அதீசன் இந்திரன், அவருடைய சேகரம் தலையில் இருக்கின்ற கிரீடம், அதுல நிவேசம் சமசயம். புரிஞ்சா? அப்ப அதில் வந்து அதில் வைக்கிறா, அதில் இடிக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம். இது சம்போதனமாக வச்சுடலாம். அது கேட்கறதுக்கு திருதேசாதீஸ்வர சேகரே அப்படின்னு பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டு தெரியுமோ திருதசாதீஸ்வர சேகரைனி. அப்படின்னா என்ன? திருதசாதீஸ்வரன் ஆறு அப்படிங்கடா. திருதசம்னா இந்திரனும் திருதசம் தானே, எல்லாரும் மேல உயர்ந்தவா இருக்கா, எல்லாரும் தேவக்கோட்டி சேர்ந்தவங்களா. தெரிஞ்சுதா? அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிற நாடு தெரியுமா? எல்லாருக்கும் சர்வேஸ்வரன் எம்பெருமான் தான், ஈஸ்வரன் ரங்கநாதன் தான். தெரிஞ்சா? அந்த ரங்கநாதனே நீ கிரீடமா சாச்சிட்டு இருக்க. புரிஞ்சுதா? பாதுக பாதுக மேல ஆறு இருக்கா? ரங்கநாதன் ஆள் இருக்கா, திருவடி வச்சு ரங்கநாதன் ஆள் இருக்கார். ஆக பாதுகா தேவிக்கு கிரீடம் என்ன தெரியுமா? சில சிலவளுக்கு ரங்கநாதனே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்தார். புரிஞ்சுதா? ஆக திருதசாதீஸ்வர பாதுகா அதீஸ்வர சேகரே ரங்கநாதனையே தனக்கு கிரீடமாக கொண்டவளாயிற்றே நீ. ஆகையினால நீ எல்லாவற்றையும் வல்லமை நல்ல பெருமை உடையவள் நீ, உன்னை போன்ற பெருமை உடையவள் யாருமே கிடையாது என்று இந்த ஸ்லோகத்துல அனுபவிச்சார். கதிஜித் காஞ்சன பாதுகே சரண்யம் அபயான்வித அபயான்விதம் அக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா விதயம் பிரதியந்தி ரங்கபர்த்து கதிஜித் காஞ்சன பாதுகே சரண்யம் அபயான்விதம் அக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா. இந்த ஸ்லோகத்தில் இதுவரையிலும் பாதியை மாத்திரம்
ஸ்தோத்திரப்பட்டு வந்தார் சுவாமி. இந்த இடத்துல அது திருவியோடு திருவடியோட சேர்த்து அனுபவிக்கிறார் சுவாமி. ரங்கநாதன் திருவடியோட சேர்த்து பாதுகைய அனுபவிக்கிறார். பாதுகை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடிக்கு காவல் அதான் தெரிஞ்சா, ரங்கநாதருடைய திருவடிக்கு எந்த விதமான கேடும் வராமல் நடந்தா நமக்கு எல்லாம் முள்ளு குத்துறது கல்லு குத்துறது எல்லாம் பண்றதும் இல்லையா, அதெல்லாம் குத்தாம பாதுகாக்கிறது எது பாதுகை தானே. ஆகினால அந்த பாதுகாதேவி நீ என்ன பண்ற, ரங்கநாதனையும் காப்பாத்துறீங்க தெரிஞ்சா, அவனுக்கு ரட்சகனா இருக்க அந்த செடியை காப்பாத்துறேன் தெரிஞ்சா. சஸ்தாபலமுனோஷேஷா பக்தி கிரீதோ ஜனார்தனாங்கிறார். பக்தி கிரீதா ஜனார்தனஹா, நாம் எம்பெருமானத்தில் பக்தி பண்ணமே ஆகியது அவன் நமக்கு வசப்பட்டுவான். வசப்பட்டா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டுவானா, சஸ்தாவலம்பனா முடியாதவ தடியை ஊனிட்டு நடப்பான் இல்லையா, அதை மாதிரி நமக்கு கைப்பிடிப்பாக இருக்கான். அக்ரூரை போய் சேவிச்சார் கண்ணனை. கண்ணன் என்ன பண்ணார் உடனே, ஒரு போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கை தூக்கி அக்ரூரை தூக்கி விட்டான் தெரிஞ்சா போறப்பா அப்படின்னு. முதலாந்த சுவாமியை சேவிச்சாக்க அவர் என்ன பண்ணுவார், போரும் போரும் தானும் புரிஞ்சுட்டு நம்ம தலைவரில் இவ்வளவு கையை கொண்டுருவோம் தெரியா, போரும் போரும் அப்படின்னு தெரியா, அவர் தூக்கி விடுறது மாதிரி. ஆக பெரிவாளுடைய சபாவா பெயர் பெற்றது தெரிஞ்சா. ஆகினால நீ சத்தாவலம்பனோ கேகா பக்தி கிரீதோ ஜனார்தனாங்கிறபடி நீ எல்லாரும் உத்தாரகம் தூக்கி விடணும் தெரிஞ்சா. எம்பெருமான் அப்படி தூக்கி விட்டு அவளை காப்பாத்துறதுக்காக அபயப்பிரதானம் காட்டுவான் தெரிஞ்சுதா, கையினால அபயப்பிரதானம் பண்ணுவான். அப்படி அபயப்பிரதானத்தை பிறகு யாரு அப்படின்னு கேட்டார், கதிச்சிது அப்படின்னா சுகிருதம் பண்ணவான். யாரு சுகிருதம் பண்ணாலும் அவாதான் எம்பெருமானுடைய இந்த அபயப்பிரதானத்தை பெற முடியும். திருவடியில சரணமடைஞ்சா அபயப்பிரதானம் பண்ற அபயமுத்திரை காட்சி தான் எம்பெருமான் நம்ம ரட்சிக்கணுங்கிறது இல்லை தெரிஞ்சா, அபயப்பிரதானம் பண்ணாலும் ரட்சிக்கலாம். நாம் நேராக எம்பெருமானத்துல சரணாகதி செய்யாட்டாலும் கூட பரம்பரையா ஆச்சாரியன் மூலமாக சரணாகதியை பண்ணாலும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது தெரிஞ்சா. நமக்கு எது பிரதானம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகையோட கூடின இது இருக்க திருவடி இருக்க அதுதான் நமக்கு பிரதானமானது தெரிஞ்சுதா. உயர்ந்த தேவ சிரேஷ்டர்களா இருக்கால அவர்களெல்லாம் கூட திருவடியை விட ஒன்ன தலையில தாங்குவதிலேயே அவளுக்கு ரொம்ப இஷ்டம் தெரிஞ்சுதா. அதனால இதயம் பிரதியந்தி ரங்கபர்த்து கதிஜிது காஞ்சன பாதுகே சரண்யம். காஞ்சன பாதுகே என்ன சரண்யம் ரட்சகமாக ரங்கபர்த்து இதயம் பிரதியந்தி ரங்கநாதன் கிட்ட ரெண்டை பெறுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னும் அபயப்பிரதானம் தெரிஞ்சுதா, இன்னொன்னும் எம்பெருமானுடைய திருவடி. விருந்தவடி இல்லை, பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா, உன்னை சிறசில கிரீடம் மாதிரி தாங்கிட்டு இருக்க முடியாத திருவடி. திருவடிக்கு கிரீடம் மாதிரி இருக்கு பாதுகை. ஆக பாதுகையாகிற கிரீடத்தோடு கூடின திருவடி இருக்க அது காப்பாற்றணும். ஆக எம்பெருமானுடைய ஹஸ்தத்தினுடைய அபயப்பிரதானமோ அல்லது ராட்சியோட கூடின பாதுகையோட கூடின திருவடியோ நமக்கு அபயப்பிரதானம் பண்றது. ஆகினால இந்த இடத்துல பாதுகையும் வெறும் திருவடி நமக்கு அபயப்பிரதானம் பண்ணல, என்ன பாதுகையோட கூடின அபய திருவடி தான் அபயப்பிரதானம் பண்றது. எம்பெருமானுடைய திருவடிக்கு உயர்வு இருந்தாலும் கூட பாதுகையை விட்டு அந்த உயர்வு இல்லை, ஆக பாதையோட கூடின திருவடி தான் நமக்கு அபயப்பிரதானம் பண்றது என்று சொல்லி திருவடியை விட பாதுகைக்கு உயர்வை எடுத்துக்காட்டுறார் சுவாமி தேசிகம். பாதுகைய திருவடியை வந்து சோதனம் பண்ணாலும் கூட பாதுகையோடு சேர்த்துதான் சோதனம் பண்ணும் அப்படிங்கிற திருவள்ளம். பரதாஸ்வசனேஷு பாதசப்தம் வசுதாஸ்ரோத்ர சமுத்தவோ மனீந்திரஹா பததித்வயி பாதுகே ததத்வம் நியதம் ராம பதாதி
பூமா ராமபதாத் அபின்ன பூமா வரதஸ்வசனேஷு பாதசந்திரம் வசுதாஸ்ரோத்ர சமத்தவோ முனீந்திர படதி த்வயி பாதுகே ததத்வம் நியதம் ராமபதாது அபின்ன பூமா. திருவடி உயர்ந்ததுதான், ஆனா திருவடிக்கும் பாதுகைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுக்கு என்ன பெருமையோ திருவடிக்கு, அதே பெருமை பாதுகா தேவிக்கு இருக்கு அப்படின்னு சாய்க்கிறாங்க. எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, நமக்கு பாதுகையுடைய பெருமையை யார் முதல்ல காட்டி கொடுத்தாரோ அந்த வால்மீகி முனிவரே நமக்கு காப்பாற்றுறார் அப்படின்னா. வால்மீகி என்ன பண்ணார்? பரதாஸ்வசனேஷு பாதசப்தம், பரதம் ஆசுவாசப்படுறான், ராமன் அழைச்சிட்டு வரணும்னு போனா இங்கேருந்து தெரிஞ்சுதா, ராமன் அழைச்சிட்டு வர முடியல, கடைசியில வாதியை அழைச்சிட்டு வந்தான். வாதியோட வந்த பிற்பாடு ராமன் வல்ல இயக்கிற குறை நீங்கி போச்சு தெரிஞ்சா, மனசுக்கு ஆறுதல் உண்டாக்கி தன்னை தேற்றி கொண்டாடும் தெரிஞ்சா, நமக்கு ராமன் வர வேண்டிய ஒரு வல்லையே அப்படிங்கிற ஒரு மனசுல இருந்த ஒரு கஷ்டம் இருக்க, அந்த கஷ்டம் பாதுகாதியை வந்துட்டு அப்படின்னால இவனுக்கு அந்த கஷ்டமே தோணலை. பாதுகாதிக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான ராமனை வரணும்னு பரதன் ஆசைப்பட்டான், ராமன் வர முடியாதுன்னு சார், நான் நாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சார், விழுந்து விழுந்து சேவிச்சான். சேவிச்சா திருவடியை பிரார்த்திச்சான் அர்த்தம், திருவடியை பிரார்த்திச்சான். திருவடி அது என்ன பண்ணும்? அதுக்கு கிருபை இருக்கு, இருந்தாலும் ராமன் மனசு வச்சு நடக்க நடந்தான் நடக்கும், அது இல்லாட்டா நடக்காது திருவடி. ஆகையினால திருவடி என்ன பண்ணி கொடுத்து? ராமனோட சேர்ந்து கொடுத்து, ராமனோட சேர்ந்துட்டு பரதன் அனுகிரகிக்கல புரிஞ்சுதா, அது அப்படியே இருந்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணா? பாதுகையை பிரார்த்திச்சான், அஜிரோகாரியர் என்று சொல்லி இந்த பாதுகையில ஏறி கொடுமே அப்படின்னு கேட்ட ஒருபாடு தயாரா வந்துருக்கு பாட்டோம், தன் தலையில ஏற்றிட்டு அங்கே வந்தான் அபிஷேகம் பண்ணான். ஆக இப்ப என்ன ஆச்சு? தனக்கு எப்போ இது பரதன் ராமன் வல்லையேங்கிற குறைய தீர்த்தது எது அப்படின்னு கேட்டோம்னா பாதுகாதேவி தான். அதனால பரதாஸ்வசனே, அதனால அந்த பாதுகா ராமன் வல்லையேங்கிற ராமனுடைய திருவடி வல்லையேங்கிற குறையும் போயிடுது அப்படின்னா. ஏன்னா அதனாலதான் வால்மீகி என்ன பண்ணார்? பாதுகையே பாதசப்தத்தினாலேயே விவகாரம் பண்ணார் அப்படிங்கிறார். எங்கே அப்படின்னு பார்ப்போம். பரத சிரசா திருத்வா சந்நியாசம் பாதுகேததா அப்ரவீது துக்க சந்தத்தா சர்வம் பிரகிருதி மண்டலம். பரதா சிரசா திருத்வா பாதுகே, பரதம் தன் தலையிலே பாதுகையை உள்ள தங்க சாமாரத்தில் வச்சு தாங்கிண்டான், அதை ராமனுக்கு பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டு தன் தலையில தாங்கிண்டான். தாங்கிட்டு சுத்தி இருக்க முடியாத மக்கள் கூட வந்து அவர்கள் எல்லாரையும் பார்த்து பேசணும், அது தாங்கிட்டு இங்கே வந்துட்டான்னு வச்சுப்போம், நந்தி கிராமத்துக்கே வந்துட்டான், அயோத்திய மக்கள் முழுக்களும் கூடி நிற்கிறார். அப்ப என்ன சொன்னான்? துக்கசந்தா சர்வம் பிரகிருதி மண்டலம், அத்தனை பேர் ராமன் அழைச்சிட்டு வரையும் போனேயே என்ன உன்னையும் காணுமேங்கிற கேட்கறத கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு அயோத்தியா ஜனங்கள் எல்லாரையும் நான் பார்க்கட்டேன். அதுக்கு சத்திரம் தார எதிரம் ஆரியபாதா விமதோ, ராமன் மனே நினைக்கிறதா நீங்க, இதான் ராமன் அப்படின்னு தான் பரதம். என்ன சத்திரம் தாரே, எல்லாரும் கொடை எடுத்துங்க, சிப்ரம் ஆரியபாதாதுமௌ, அத சத்திரம் சாபரம் இதெல்லாம் என்ன மரியாதைகள் ராஜ மரியாதைகள் உண்டோ எல்லாம் இந்த பாதுகைக்கு பண்ணுங்க. இது ராமனுடைய திருவடியே இங்க வந்து விடுது. ஆரியபாதா விமௌ மதம், ஆரிய ஆரிய பாதுகைன்னு சொல்லல, ஆரியபாதா விமௌ மதம், எப்பருமா ராமனுடைய திருவடியே வந்து விடுது. ராமன் திருவடி வந்தா ராமன் இருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆகையினால பாதுகைன்னு சொல்லாமல் ஒரு பாதுகையே பதசப்தத்தினால சொல்றாங்க. ஆக பாதுகை பதம் ரெண்டும் சமானமானதுதான் தெரிஞ்சா, ரெண்டுக்கும் ஒரே விதமான பெருமை அப்படின்னு வால்மீகிக்கு திருவள்ளுவர். சகாம மகாவாப்பியவ ராமபாதா உபஸ்பிருஷன் நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமன சங்கையா ராமாகமன காங்கையா அப்படின்னா, சகாம மகாவாப்பியவ போன ஆயிட்டுன்னு வருவேன், அப்படி ராமன் வராது போனா நானும் அங்கேயே தங்கிடுவேன், தபஸ் பண்ணுவேன், அங்கேயே ராமனுடைய கைங்கிற மட்டும் போவேன், திரும்பி நாட்டுக்கு வரமாட்டேன் அப்படிலாம் சபதம் பண்ணவன் திரும்பி நாட்டுக்கு வந்துட்டான். நீ இதை எடுத்துட்டு நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டான். பரதன் யாரு அப்படின்னா, பரதன் பரதங்கிற எம்பெருமானுக்கு எல்லாரும் சேஷம் தெரிஞ்சுதா. அப்படி ஒரு காலத்துல கிண்ணாம சேஷத்தம் அப்படின்னாக்க எதவட்ட விநியோகார்கத்தம் சேஷத்தம்னு சொல்லுவான்.
நம்ம இஷ்டப்படி ஒரு வரை ஒரு காரியத்துல ஈடுபடுத்தலாம், எஜமானா இருக்கிறோம் சரிஞ்சா ஈடுபடுத்தலாம், அவ்வளவுதான். எதோ இஷ்ட விநியோக அருகத்துவம் புரிஞ்சுதா, அவனுக்கு சேஷன்னு பேர் தெரிஞ்சுதா. தலைவரமாவளை பார்த்து பார், அம்மா அவெல்லாம் இருக்கா, அவள் தான் கஷ்டப்படுவா ரொம்ப, நீ இங்கேயே தங்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன போது என்ன பண்ணா, உன்ன உடனே வந்து உடனே சரணாதி பண்ண ஆரம்பிச்சான். சரணாதி பண்ண பிற்பாடு வேற வழி இல்லை. ஆகினால ராமனை மீறினதா அர்த்தம் இல்லை, எப்ப சரணாதி பண்ணிவிட்டானோ ராமானுகிரகம் வந்து கொடுத்து கூட அழைச்சிட்டு போயிட்டான் தெரிஞ்சா. அதனால லட்சுமணன் சேகம் பரதன் காட்டுக்கு போனா கையாள வர, ராமன் வரட்டா அங்கேயே இருப்பேங்கிற உறுதியோட வந்து சேவிச்சான், சேவிச்சா எல்லாம் பண்ணா எல்லாம் பண்ணா. ராமன் பண்ணார், சரி எடுத்துட்டு வரட்டு போயிட்டு வா, போய் ராஜ்யத்தாள் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். அப்படியே நியமிச்ச உடனே அந்த நியமத்தை உள்ள பண்ணல, எதே விநியோகியமானது விநியோகிக்கப்பட்டான். ராஜ்ய ரஷ்ணத்துக்கு திரும்பி போக முடியாத விநியோகிக்கப்பட்டான், அதை மீறல தெரிஞ்சா. அதனால பரதன் பரதந்திரம், லட்சுமணன் சேடம், இவன் பரதந்திரம். ஆகினால பாரதந்திரியத்தினால போய் திருப்பி பாதியை அழைச்சுன்னு வந்தான். அழைச்சுன்னு வந்தா ராமன் வரலையேங்கிற குறை இல்லையேங்கிறார் வால்மீகி. இப்போ இந்த இடத்துல ஏன்னு கேட்டா, பாதுகையும் பாதமும் ரெண்டும் ஒண்ணுதான், பாதம் இருந்தா ராமன் இல்லாம பாதம் இருக்க முடியாது. ஆகினால ஓரளவுல ராமனும் கூட இருக்கான் பாதுகை ஒண்ணதுனால அப்படின்னு திருவள்ளம் வால்மீகி. அதனால என்னாச்சு, பரதாஸ்வசனேஷு பாதசப்தம் வசுதா ஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திரா. வசுதா பூமி, அதனுடைய ஸ்ரோத்திரம் தான் காது, அதாவது புத்து தெரிஞ்சா, புத்த பூமிக்கு காதாக சொல்ற வழக்கம். அதுல தோன்றினவர் வால்மீகத்துல தோன்றினவர் வால்மீகி முனீந்திரா. அவர் என்ன பண்ணார், பரதன் தன்னை தேற்றிக் கொள்ளுகின்ற காலத்துல பாதையன்னு சொல்லாம பாதம் தான் சொன்னார். படதி தொய் பாதுகே ததஸ்தம் பாதுகே, ஒன்னு சொல்ல வேண்டிய இடத்துல பதம் பதம் பதசென்ற திருவடியைத்தான் அவன் சொன்னான். ஆகினால நியதம் ராம பதாது அபின்ன பூமா, ராமனுடைய திருவடியை திருவடியோட வேறுபடாத பெரும் ஐஸ்வர்யத்தை பெருமையை உடையவள் நீ. அதனால திருவடிக்கு என்ன பெருமையோ அதே பெருமை பாதுகைக்கும் உண்டு அப்படின்னு சொன்னான். அதனால அயோத்திக்கு வந்து ஒரு பாடு, அயோத்தியில் இருக்கின்ற மக்களை எல்லாரையும் பாதம் இல்லாமல் பாதுகா மாத்திரம் வந்து காத்தது எல்லாரையும் தெரிஞ்சுதா. என்ன பாதுகை இல்லாம பாத மாத்திரம் காத்தது சுக்ரீவன் விபீஷணன் வாழலாம் இல்லையா. அதனால ரெண்டு பேருக்கும் பக்த லட்சணத்துல திருவடிக்கும் பாதுகைக்கும் ரெண்டுக்கும் சமானமான அன்னையும் இருக்கு. ஆகினால பாதுகைக்கும் பாதுகைக்கும் பேதமே கிடையாது. ஆகையினால எம்பருமா பரதம் பாதிகை அழிச்சுட்டு வந்து அதனால ஆசுவாசப்பட்டான். ஆக எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடிக்கு சமானமான பெருமை உடையது பாதுகை. ஆக பாதுகைய கீழே பிரிச்சு கீழே இருக்குன்னு பேசி பிரிச்சு பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அதையே திருவடின்னு சாதித்தான். மகுடேஷு நிவேசிய திக்பதீனாம் பதமேவ பிரதிபத்திய ரங்கபர்த்து பரிரக்ஷதி பாதுகே பதம் துவம் மகுடேஷு நிவிஷ்ய தம்பதீனாம் திக்பதீனாம் பதமேவ பிரதிபத்ய ரங்கபர்த்து பரிரக்ஷதி பாதுகே பதம் துவம் கொனுபிஜேதகிரீயசாம் பிரபாவஹ. பெரியவாளுடைய பெருமையில வேதமே கிடையாது அப்படின்னார். என்ன பெருவாள்னார், இந்த பதரட்சணம் இருக்க அதாவது பாதுகை, அது பாதுகை என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடிய காப்பாற்றணும் இல்லையா, திருவடிய சம்ரட்சணம் தான் அதுக்கு காரியம் தெரிஞ்சா. அது தலையில இருந்தாலும் காலில் இருந்தாலும் பாதுகை பதரட்சணத்தை பண்றதுன்னு எப்படி கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடியில கீழே இருக்கு பாதுகை, அந்த பாதுகையை காப்பாற்றணும். தலையில இருந்தாலும் எப்ப எங்க தேவாதி ஈஸ்வரன் அவெல்லாம் பெரிய பெரியவாள்லாம் வந்து சேவிக்கிறாங்களே பெருமாள், சேவிக்கிச்சு அவ தலைமையில இருக்கு இந்த பாதுகை தெரிஞ்சா. அவ தலைமையில இருந்தாலும் அதுக்கு நோக்கு என்ன தெரியுமோ, அந்த கிரீடம் கிரீடம் எங்கேயாவது வந்து திருவடியில இருந்து குட்டிச்சுனா இல்லையா, அப்பவும் பதத்தை காப்பாத்துறோம், திருவடிய பாதுகையானது காப்பாத்துறோம். ஆக
பெரியவர்கள் பெரியாள் தான் எங்க இருந்தாலும் கூட என்ன தன் காரியத்தை விடாமல் செய்வான், அவள் ஏற்றுக்கொண்ட பணியை விடாமல் செய்வான். அதனால பாதுகை எம்பெருமானுடைய திருவடியில்கள் இருந்தாலும் திருவடியை காப்பா எம்பெருமான் திருவடியை காப்பாற்றுறது, இந்திராஜனுடைய சிரசை இருந்தாலும் எம்பெருமான திருடியது காப்பாற்றுறது அப்பேற்பட்ட. ஆகையினால சர்வரட்சணம் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதுக்கு இருக்கு. அது இருக்கிறது கீழவானா இருக்கட்டும் மேலவானா இருக்கட்டும், கீழவானா பெருமாளுக்கு திருடிய கீழே, மேலவானா இந்திராஜனுடைய தலைக்கு மேலே திருடா, எப்படி வேணா இருக்கட்டும் இருந்தாலும் அதனுடைய மகாத்மியம் குறையாது அப்படின்னார். மகுடேகி நிவிஷ்ய திக்பதினா, திக்பதிகள் இந்திரோ திருபதி என்று சொல்லுங்க, திக்பதிகளா இருக்க முடியாது இந்திராதிகள்லாம், அவளுடைய மகுடத்தின் பேர்ல இருக்கு, உயர்ந்த தலைமை சிகர மாதிரி அவளுடைய கிரீடத்தின் பேர்ல உயர்ந்த ராஜா மாதிரி சேவை சாதிக்கிறது பாதுங்க புரிஞ்சா. பதமே பிரதிபத்ய ரங்கபர்த்து, அதே சமயத்தில் ரங்கநாதனுடைய திருவடியின் கீழே இருந்திருக்கு, அவளுடைய மகுடத்துக்கு மேல கிரீடத்துக்கு மேல ரங்கநாதனுடைய திருவடிக்கும் கீழே இருந்திருக்கு, மேலையும் இருக்கு கீழையும் இருக்கு ஒரு அளவுக்கு. எங்க இருந்தாங்க பரிரட்சசி பாதுகே பதம் துவம், நீ எங்க இருந்தாலும் பாதுகே துவம் பதம் ரட்சசி பரிரட்சசி, நன்னா காப்பாத்துற ரங்கநாதனுடைய திருவடிய. ஏன் தெரியுமா, ஒரு பிஜேதகரிய சம்பிரபாவ, பெரியவாளுடைய பெருமை வசந்தது, அவ மேல இருந்தாலும் உசர இருந்தாலும் எங்க இருந்தாலும் கூட நம்ம காப்பாத்துறதுங்கிற ஒரு கொள்ளியை வச்சு விட்டாள்னா அவ கண்டிப்பா காப்பாத்தும். அப்பேற்ற பெருந்தன்மை உடையவர்கள் அப்பேற்பட்ட பெரியவாள் கோஷ்டியில சேர்ந்தவை நீ பாதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகதாம் அபிரக்ஷணேத்ரயானாம் அதிகாரம் மணி பாதுகே வரஞ்சியோகம் இவையோகோ பரிகர்ம கோடி லக்னம் சரணத்வம் அவை நிரங்கவர்த்து. ஜகதாம் அபிரக்ஷணேத்ரயாணாம் அதிகாரம் மணிபாதுகே வரஞ்சியோகோ இவையோகோ பரிகர்ம கோடி லக்னம் சரணத்வம் அவை நிரங்கவர்த்து. அழகான வர்ணனை என்ன, ஜெகதாம் அபிரக்ஷணே திரையாணம், திரையாணாம் ஜெகதாம் அபிரக்ஷணே, மூன்று உலகத்திலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்க மணிபாதுகே வகஞ்சோ, என்ன உலகத்தெல்லாம் காப்பாற்றுற பொறுமை உள்ளது இது எம்பெருமானுடைய திருவடி தெரிஞ்சுதா, அந்த திருவடியும் காப்பாற்றக்கூடிய பொறுமை பொறுப்புடையது இந்த பாதுகாதேவி. இவையோகோ பரிகர்ம கோடி லக்னம் சரணத்வந்தம் பாதுகே, நீங்க ரெண்டு பேருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் எம்பெருமானுடைய திருவடி எதுல சேர்ந்தது தெரியுமா, உங்களுக்கு நகை மாதிரி தெரிஞ்சா. எம்பெருமான் அவ நகை குட்டிக்கிறாளோ இல்லையோ, உனக்கு எது நகை தெரியுமா, எம்பெருமானுடைய திருவடி தான் நகை உனக்கு, அதுதான் கிரீட்டம் உனக்கு எம்னு உன்னுடைய தலை மேல ரங்கநாதன் திருவடியை வச்சுருக்க திருவடி இருக்கு. ஆகையினால இது அலங்காரமா இருக்கின்ற பொருள்கள் சூட்டிக்கிற போல நம்மளாம் அத மாதிரி திருவடியானது என்ன நகை போன்று அலங்காரமாக இருக்கு பாதுகே உனக்கு அப்படின்னா. பட்டாபிஷேகம் பண்ணா அப்ப என்ன பண்றோம், முடிக்கி விட்டுறோம் இல்லையா, அப்படி முடிக்கி விட்டுவது போல பாதுகைக்கு முடிக்கி விட்டுவது போல எம்பெருமானுடைய திருவடி இருக்கு தெரியுதா. அதனால மனுஷா எல்லாரும் நகை போட்டுக்கிறல, மனுஷா உசந்தவாளா நகை உசந்ததான், அது சாதுரியமா சாதிக்கிறாரு சுவாமி தேசியம் தெரிஞ்சா, திருவடி உசந்ததுதான் ஆனா பாதுகைக்கு நகை தெரிஞ்சா, பாதுகைக்கு கிரீடம் மாதிரி அழகா இருக்கு தலையில புரிஞ்சுவோம் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். அதனால நீயோ ராணி ராஜா இல்லையா, அதனால பெருமாள் திருடி உனக்கு கிரீடமா போச்சு, ராணிக்கு அவளுக்கு முடிச்சு விட்டு விழாமண்ணா கிரீட சாதனமோ இல்லையோ, அது மாதிரி உலகத்தெல்லாம் காப்பாத்துற ராணியாவும் நீ இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பெருமாள் பொறுப்பு ஒப்படைச்சிருக்கார், அதனால நீ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்காக பெருமாள் திருவடி கிரீடம் மாதிரி அமைஞ்சிருக்கு தெரிஞ்சா, அப்படி முடிச்சு விடப்பட்டவள் நீ அப்படின்னா. ஆக இப்ப என்னாச்சு, திருவடியை தாங்கிறது ஏதோ கஷ்டமோ, எம்பெருமான் உலகத்தெல்லாம் காப்பாத்துறான் எல்லாத்தையும் தாங்கிறான், அப்பேற்ற தாங்கிறவனுடைய திருவடி இன்னும் இவ்வளவு கனமா இருக்கும், அப்பேற்ற கனமான ஒரு திருவடிய இந்த பாதுகை தாங்கிறத அப்படின்னு கேட்டமானாக்க அது ஒரு பெரிய பாரம் இல்லை உனக்கு புரிஞ்சுதா.
சரணம் சொந்தும் அவையுமே ரெண்டு பொறுத்து எல்லாத்தையும் தாக்குறவன் தெரிஞ்சா எப்ப